இந்தி தெரியாது போடான்னு அவ்வளவு ஆவேசமா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீ இது இந்தி தெரியாது போடா என்று சொன்னதுல இருந்து இத சொல்லாம என்ன? ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுல இருந்து தமிழ் இருந்தது, ஏடிஎம்ல தமிழ் நீக்கிட்டாங்க, இப்ப ஆங்கிலமும் ஹிந்தி மட்டும் தான் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்திய எப்படி பரப்புறதுங்கிற ஒரு குழு, அதுக்கு பாட்டிலம்பலம் தலைவரா இருந்து அவங்க போட்ட திட்டம், உயர்ந்த மிகக்கூடிய ஒடுக்குமுறை கருவியாக பீடமாக இருப்பது நாடாளுமன்றம் தான் என்று நாங்க சொல்லிட்டு வர்றோம். ஏன்னா நம்ம வந்து செயற்கையா சிறுபான்மையாக்கப்பட்டவங்க. இந்த டிஹெச்எல்லுக்கும் நெய்வேலிக்கும் வேலைக்கான தேர்வு தமிழ்நாட்டுக்குள் வைப்பதா, இமாச்சல பிரதேசக்காரனும் ராஜஸ்தான் காரனும் பீகார் காரனும் எழுதி வரலாம் வைப்பதா? தமிழ்நாட்டு திருவரம்பூர்ல திருச்சி திருவரம்பூர்ல உள்ள டிஹெச்எல்லுக்கு இமாச்சல பிரதேசக்காரன் ஏன் பேர் வருதாரு நான் கேக்குறேன். இந்த மோசடியை மத்திய அரசு ஆதரிக்குது. எப்படியாவது இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்கு போகட்டும், தமிழ வேலையை படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுல அவன் பெரும்பாலும் மக்கள் தொகையா வரட்டும். திட்டமிட்டு வட இந்தியர்களை புகுத்துகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு அதீத கற்பனை போல இல்லீங்களா? கர்நாடகத்துல போச்சுங்களை பாப்போம், எழுதி சொல்லுங்க பாப்போம். பாஜக ஒரே தேசம் ஒரே மொழி, அந்த மாநிலத்துல உள்ள சட்டத்தை ஏன் தமிழ்நாட்டுக்கு நீ மாநில கட்சியா இருக்கீங்க திமுக அதிமுக ஏன் கொண்டு வரலன்னு நான் கேக்குறோம். பழகுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு இந்த ரயிலோட தொடர் வண்டி துறையில முடித்தவங்களுக்கு 20 விழுக்காடு கொடுக்கறதுன்னு ஒரு விதி இன்னைக்கும் இருக்கு. அந்த 20 விழுக்காடும் தமிழ்நாட்டு வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கேன்றதா சரின்றாரு. தமிழ்நாடுங்கிற பேரை மாத்திடலாமே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு பே மணிகரசன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நலமா நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. சென்னையில இருக்கும்போது உங்களோட நேரடியான ஒரு நேர்காணலுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்ப நீங்க தஞ்சையில இருக்கிறீங்க, அதுவும் தமிழ் தேசிய பேரியக்கம் தற்போது தமிழ்நாடு அளவு தமிழ்நாடு தழுவிய ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தையும் கையில் எடுத்திருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு நான் வரேன். அதற்கு முன்னாடியும் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் கலந்து ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகர்களாக இருக்கட்டும், ஒரு சில ஆக்டிவிஸ்டுகளாக இருக்கட்டும், அனைவருமே சேர்ந்து ஏன் பத்திரிகையாளர்களா கூட இருக்கட்டும், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஒரு வாசகம் அடங்கிய ஒரு கவை சட்டை அணிந்து கொண்டு தங்களுடைய போராட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு வெளிப்படையா அந்த டிஷர்ட்டை தயாரித்த அந்த நபர் கூட அம்மையார் கனிமொழி அவர்கள் கூட என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அம்மையார் கனிமொழி இதை ரொம்பவே வந்து ஊக்கப்படுத்தினாங்க. ஒரு மொழிக்கு எதிராக அல்லது ஒரு மொழி பேசக்கூடிய அந்த மக்களுக்கு எதிரானதாக ஒரு வாசகமாக இது பார்க்கப்பட முடியாதா? ஹிந்தி தெரியாது போடான்னு அவ்வளவு ஆவேசமா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஹிந்தி கத்துக்கிட்டு தான் ஆகணும்டா அப்படின்னு எத்தனை ஆண்டுகளா இந்திக்காரன் சொல்லிட்டு இருக்கான். டெல்லி ஆட்சியார் சொல்றாங்க, ஹிந்தி கத்துக்காத நீ இல்லிட்ரேட், தற்குறி பயிர்களாடா நீங்க எல்லாம். இப்ப எனக்கு காவேரிக்காக ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டப்படி கேட்டிருந்தேன், டெல்லியில நீராற்றல் துறை கேட்டிருந்தேன் கேள்விகள், ஒரு கேள்வி ஜூலை மாதம் கேட்டது எனக்கு. அதுல இப்ப செப்டம்பர் முதல் வாரத்துல விடைகள் வந்து கொண்டிருக்கு. ஹிந்தியில தான் வருது, ஆங்கிலத்துல கிடையாது, தமிழ்ல கிடையாது. இப்ப நீ என்ன படிச்சிருந்தாலும் தமிழ் பயில, நீ உனக்கு வந்து ஹிந்தி தெரியலன்னா நீ தற்குறி பேடா, கைநாட்டு பெருவழிதான்னு சொல்றானே, அது நமக்கு அது அவமானம் இல்லையா? மனித உரிமைக்கு எதிரானது இல்லையா? ஒரு விமான வானூர்தி நிலையத்துல போய் கனிமொழி வந்து ஒரு ஏதோ ஒரு விவரம் கேட்டிருக்காங்க அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட, பிஎஸ்எஃப் காவல் அதிகாரிகிட்ட. அவரு ஹிந்தியில பதில் சொல்றாரு, இந்த அம்மா வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது ஆங்கிலத்துல சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நீ இந்தியனான்னு கேக்குறாங்க. இதை விட கொடுமை என்னங்க இருக்க முடியும்? நீ இந்தியனா இருந்தா ஹிந்திக்கு அடிமையாயிரு, ஓ மொழிய பேசாத, பொது மொழியா ஆங்கிலம் ஏற்கப்பட்டிருக்கு அரசமைப்பு சட்டத்துல. அரசமைப்பு சட்டத்துல இன்னைக்கும் உறுப்பு 342 உட்பிரிவு 3 இந்தியாவின் அலுவல் மொழியில ஒன்றாக இது ஆங்கிலமும் இருக்கு, ஹிந்தியும் இருக்கு, ஆங்கிலமும் இருக்கு. அதுல பேச கேட்டால் நீ இந்தியனான்னு கேக்குறாங்க.
நம்ம மருத்துவர்களுக்கு வந்து யோகா மருத்துவர்களுக்கு இப்ப காணொலி பயிலரங்கம் நடந்த பொழுது 37 பேர் தமிழ்நாட்டில இருந்து மருத்துவர்கள் கலந்துக்கிறாங்க. டெல்லியில இருந்து அவங்க பேசுறவங்க பூரா இந்தியில பேசுறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் மருத்துவர்கள் அவங்க எல்லாம் ஆங்கிலம் படித்தவங்க, ஆங்கில வழியில பட்டம் பெற்றவங்க பேசுறாங்க. இந்தியில பேசாதீங்க, எங்களுக்கு தெரியாது, ஆங்கிலத்துல பேசுங்கன்னா வெளியேறுங்கன்னு சொல்றாங்க. இது இழிவா தெரியலையா தமிழினத்துக்கு? இது இழிவு இல்லையா? ஒரு அதிகாரி வந்து நம்ம அதிகாரி ஜிஎஸ்டி அலுவலகத்துல பணியாற்றுறாரு, அவரை கொண்டு போய் சென்னையில அண்ணா நகர்ல அந்த அலுவலகத்துல பணியாற்றுறாரு. இந்தி பரப்பும் பிரிவுல போட்டிருக்காங்க, அவர் இந்தி படித்ததில்லை, இந்தி அவருக்கு தெரியாது. இந்தி பரப்பும் பிரிவுக்கு தலைவரா போடுறாங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஒரு இந்தியில ஒன்று ஒரு கடிதம் இருந்தாலும் படிக்க தெரியாது. அங்க இருக்கிற ஒரு மூன்றாம் நிலை எழுத்தரையோ ஒரு உதவியாளரையோ பியூனையோ கேட்டுத்தான், அதை இந்தி தெரிஞ்சவங்களை கேட்டுத்தான் அவர் அதில் அறிவுப்படுத்திக்கணும். ஒரு கைநாட்டு பேர் வழியா மாத்துறாங்கள அவர. அப்ப இதெல்லாம் தமிழர்களுக்கு தமிழ் மண்ணிலேயே நிகழ்த்தக்கூடிய இழிவுகள் இல்லையா? இது இதுல வந்து இது இந்தி தெரியாது போடா என்று சொன்னதுல இருந்து இதை சொல்லாம என்ன கீழ்ப்படிஞ்சு காலை அவன் காலை கழுவிட்டு இருக்கணுமா? நான் கத்துக்கிறேங்க, நான் கத்துக்கிறேன் சாமின்னு சொல்லிட்டு இருக்கணுமா? அது அது அடிமை, கொத்தடிமை புத்தி. இந்தி தெரியாது போடா என்பது நம்ம முழக்காது. அதாவது இப்ப உதாரணத்திற்கு, இப்ப உங்களை போன்ற மூத்தவர்கள் இருக்கிறீங்க, பல பேரை வழி நடத்துறீங்க, பல இளைஞர்கள் உங்களை பின்பற்றாங்க அப்படின்னும் போது அடிக்கு அடி பதிலடி அப்படிங்கிறது சரியா இருக்குமா? நீ அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேங்கிறது சரியா? அவர்கள் வரைமுறை தாண்டி ஒரு ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு செயல்படல அப்படின்னா நாமளும் அதிலே அதே போல செயல்படலாமா? நாம என்ன செய்யறோம்? நீ தமிழ் கத்துக்கணும்னு சொல்லி அவன் வாயில கொண்டு தமிழை திணிக்கிறமா? தமிழ் படிச்சாதானே நீ இந்திக்கா இருக்கானுங்க, தமிழ் படிச்சாதான் உன்னை அனுமதிப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளன்னு சொல்றமா? ஹிந்தி படிச்சுதான் தமிழ் படிச்சுதான் ஆகணும் நம்மளுக்கு எதுவும் சொல்றோமா? நமக்கு வந்து போடான்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை சொன்னது இல்ல, பொதுவா சொல்றது. இப்ப உதாரணமா நம்ம சொல்றோம் அந்த ஏறுதழுவுதல்ல சென்னை கடற்கரையில போராட்டம் நடத்தின நம்ம தம்பிகள் இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் தமிழண்டா அப்படின்னு சொன்னாங்க. யார் வந்து யாரை போய் அவமானப்படுத்துறாங்க? தங்களை சொல்லிக்கிறாங்க. அது வந்து டா போட்டு பேசுவது என்பது யாரோ ஒரு குறிப்பிட்ட நேருக்கு நேர் ஒருத்தர் அவமானப்படுத்துறதெல்லாம் கிடையாது. நாம ஒரு அறைகூவலாக ஒரு நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிற வகையில நம்ம தமிழ்ல உள்ள மரபு அது, போடா போனால் போகட்டும் போடா அப்படின்னு பாடினார் கண்ணதாசன் சிவாஜி கணேசனுக்காக. போனால் போகட்டும் போடான்னா யாரை இழிவுபடுத்திட்டாரு? யாரை இழிவுபடுத்தினாருங்கிறேன். அது நம்ம மரபு அது. அது வந்து யாரையும் தனிநபர் இழிவுபடுத்துறதெல்லாம் கிடையாது. ஒரு உறுதியா சொல்றதுக்கு மன தெளிவா சொல்றதுக்கு உள்ள ஒரு நம்ம மரபு சொல்லுது. அது ஒண்ணு யாரையும் தனிநபரை இழிவுபடுத்துறதெல்லாம் கிடையாது. இல்ல இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க சென்னையில கூட பாத்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி அலுவலகத்துல குறிப்பிட்ட தமிழ் பேசக்கூடிய நபர்களை வந்து இந்தி தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அலுவலர் மத்தியில வந்து போட்டிருக்கிறாங்க. அது வந்து வேண்டுமென்றே அவர்களை காயப்படுத்துவதற்கான ஒரு யுக்தியாக கையாளுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அரசு அலுவலகங்கள்ல அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறு அப்படிங்கிறது கொள்கை ரீதியாக மத்திய அரசும் செய்யக்கூடிய தவறினுடைய பின்பற்றுதல் தான் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இப்ப மத்திய அரசு அதை வந்து ஆதரிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன் இங்க புகாரா கொண்டு போயிருக்கோம், நேர் நடவடிக்கை எடுக்கணும்ல. நமக்கு இங்க பாருங்க, இங்க இல்ல தஞ்சாவூர் இருக்கிறது, ஆண்டிப்பட்டியா இருக்கிறது, எந்த ஊர்ல இருந்தாலும் வந்து பணம் எடுக்கிறது, பணம் போடுற படிவங்கள் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மூன்று மொழியில இருந்துருச்சு. இப்ப எல்லா ஊர்லயும் வந்து ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுல இருந்து தமிழ் இருந்தது, ஏடிஎம்ல தமிழை நீக்கிட்டாங்க. இப்ப ஆங்கிலமும் ஹிந்தி மட்டும்தான் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு ஆங்கிலத்தையும் நீக்கிடுவாங்க. இப்ப ஹிந்தி மயப்படுத்துவது என்பது இந்திய அரசுடைய கொள்கை. காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, டெல்லியில மன்மோகன் சிங்கா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்தாலும் சரி, இப்பொழுது இருக்கிற மோடியா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரே கொள்கை, இந்தி இந்தியா முழுக்க இந்தியை பரப்பி ஆகணும், இந்தி பேசாலே இந்திய எதிர்ப்பு கொண்ட தமிழ்நாட்டை வந்து வந்து இந்திய திணிச்சே வாயில இந்திய திணிச்சே ஆக வேண்டும் என்று வலுக்கட்டாயமா அவங்களுடைய கொள்கையைத்தான் நிறைவேற்றுகிறார்கள் இந்த அதிகாரிகள். இப்ப சென்னையில இருக்க அதிகாரி போட்டாருன்னா மோடி அரசனுடைய கொள்கையைத்தான், அமித்ஷாவுடைய கொள்கையைத்தான் நிறைவேற்றுகிறார்கள். அதிகாரிகளுடைய தன்னிச்சையா செய்யறது இல்லை, இதெல்லாம் திணிச்சு கொஞ்சம் அவங்களுக்கு அது பரிந்துரையெல்லாம் இருக்கிறதுக்கு அது மாதிரி செய்யறாங்க. இப்ப இங்க தமிழ்நாட்டில இருந்து இப்படி நம்ம எல்லாருமே நமக்கு வந்து ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் இந்த படிவை பூர்த்தி பண்ண முடியாது. தமிழ் மட்டும் நான் படிச்சிருக்கேங்கன்னு சொன்னா இந்த வங்கியில போய் ஒன்று பண்ண முடியாது, ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாது. இதையெல்லாம் செய்யறது மத்திய அரசு, மோடி அரசுடைய. அதுக்கு முன்னாடி இதைத்தான் செய்து கொடுத்து கொஞ்சம் மெதுவா செய்தது மன்மோகன் சிங் அரசு, வேகமா செய்யுது மோடி அரசு. ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இல்லை. ரெண்டு பேர் வந்து நான் சொல்றது ஒரு கரு இரட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின், காங்கிரஸும் பிஜேபியும். இந்தி தான் என்று கொண்டு வர்றாங்க, நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தாங்க இல்லையா,
இவங்க பாஜக ஆட்சியில கொண்டு வந்தாங்க, நாடாளுமன்றத்துல வந்து இந்தி தெரிந்தவர்கள் இந்தியில் மட்டும்தான் பேசணும், ஆங்கிலத்தில் பேசக்கூடாது, வந்து வேற அவங்க தாய்மொழியில் பேசக்கூடாதுன்னு ஒரு பரிந்துரை. அந்த பரிந்துரை யார் காலத்துல செஞ்சது? காங்கிரஸ் ஆட்சியில அந்த குழுவுக்கு உள்துறை அமைச்சராக இருந்த போது ப. சிதம்பரம் குழுவா இருந்தவர், இந்திய எப்படி பரப்புறதுங்கிற ஒரு குழு, அதுக்கு ப. சிதம்பரம் தலைவரா இருந்து அவங்க போட்ட திட்டம், நம்ம தமிழர் ப. சிதம்பரம் தலைமையில போட்ட திட்டம் அது. நாடாளுமன்றத்துல முழுக்க முழுக்க இந்தியில தான் பேசணும், வேற மொழியில பரிந்துரை அனுமதி வாங்க வேண்டும் என்ற அளவுக்கு அந்த பரிந்துரை இருக்கு. அதை இப்ப செயல்படுத்தினாங்க, கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது, இப்ப அனுமதி வாங்கி கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பரிந்துரை வந்ததே காங்கிரஸ் ஆட்சியில தான். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே பிரிவு 351 சொல்லுகிறது, இந்திய ஒன்றியத்தின் கடமை அப்படி என்பது இந்தி மொழியை பரப்புவதும் தான் அப்படிங்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டமே சொல்லுதுன்னா, நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தையும் எதிர்த்துல போராட வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களை போன நபர்களுக்கு இருக்கிறது. கட்டாயம் கட்டாயம் நாங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு போராடுறோம். அது மட்டுமல்ல, இன ஒடுக்குமுறையில், மொழி ஒடுக்குமுறையில், மனித உரிமை தமிழர்கள் அடுத்த இனத்தின் ஒடுக்குமுறையில் உயர்ந்த மிக கொடிய ஒடுக்குமுறை கருவியாக பீடமாக இருப்பது நாடாளுமன்றம் தான் என்று நாங்கள் சொல்லிட்டு வர்றோம். ஏன்னா நம்ம வந்து செயற்கையா சிறுபான்மை ஆக்கப்பட்டவங்க, 8 கோடி பேர் தமிழர்கள் இருக்கோம், நமக்கு 39 பேர் தான் நாடாளுமன்றத்தில் இருக்காங்க, புதுச்சேரி சேர்த்தா 40 பேர், 543 பேர்ல நம்ம வந்து செயற்கையா சிறுபான்மை ஆக்கப்பட்டு போயிட்டோம். பிரித்தானிய மக்கள் தொகையை விட, பிரெஞ்சு மக்கள் தொகையை விட நம்ம அதிகம். ஆனாலும் ஒரு 2 கோடி பேர் இருக்கான் சிங்களன், அவனுக்கு ஐநா மன்றத்துல உறுப்பு இருக்கு, அவன் ஆட்சி படைக்கிறான். 8 கோடி தமிழர்கள் நம்ம கண் முன்னால் நம்ம இனத்தை அழிச்சா, நம்ம செயற்கையா சிறுபான்மையாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்றுக்கிறதுல அதை முதன்மை அமைக்கிறோம். அது வந்து ஒரு ஒரு முழு கூட்டாட்சியாக, முழு அதை ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் உள்ள இறையாண்மை கொடு, ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் இறையாண்மை கொடு. சில இணைப்பு வேலைகளை மட்டும் அந்த ஒன்றிய அரசு என்பது, அந்த கூட்ட அமைப்பு அரசு என்பது வைத்துக் கொண்டிருந்தால் போதும். அப்படி முழுமையாக அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும். அரசமைப்பு சட்டமே நம்முடைய உரிமைகளை பறிக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது ஒன்றும் மொழி முறைகள்லாம் இல்லை, அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று தான் நாங்கள் கோருகிறோம். அதற்காக இயன்றவரை போராடி வருகிறோம், போராடுவோம். இன்னும் மக்கள் சக்தியை திறந்து போராட வேண்டி இருக்கிறது. தமிழர்களுடைய வேலை தமிழர்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு முழக்கத்தை, அதாவது தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு அப்படிங்கிற முழக்கத்தை தமிழ் தேசிய பேரியக்கம் வலிமையா பேசிட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில சமீபத்துல ரயில்வே துறையில ஒதுக்கப்பட்ட வேலைகள்ல தமிழர்களுக்கு ரொம்பவும் குறைவான பணிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மிச்ச இடங்கள் எல்லாம் வட மாநிலத்தவர் தான் வந்து பிடிங்கிருக்கிறாங்க அல்லது தமிழர்கள் அல்லாதவர்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சு தொடர் போராட்டங்களை, தொடர் மறியல் போராட்டங்களை தமிழ் தேசிய பேரியக்கம் அறிவிச்சிருக்கிறீங்க, இன்றிலிருந்து துவங்கவும் செஞ்சிருக்கிறீங்க. இந்த போராட்டத்தினுடைய அடிப்படை சாராம்சம் என்ன? நீங்க ஏதோ கோரிக்கை வச்சீங்களா? உறுதியா நீண்ட காலமா வச்சுட்டு வர்றோம் நாங்க வந்துட்டு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இந்திய அரசு நிறுவனங்கள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் அனைத்திலுமே வேலைக்கு எடுக்கும் பொழுது 100க்கு 90 விழுக்காட்டுக்கு மேல இந்திக்காரர்களையும் பிற மாநிலத்தவரையும் எடுக்கிறாங்க. வருமான வரித்துறை எடுக்கிறாங்க, ஒரு சின்ன குறுக்கீடு. அதான் சொல்ல வர, அந்த தேர்வு என்பது இருக்குல்ல, அந்த தேர்வு என்பது நான் முதல்ல கேட்கிறேன். இப்ப காமராஜர் நமக்கு வந்து பிஹெச்இஎல், நெய்வேலி இதெல்லாம் கொண்டு வந்தார், காமராஜர் ஆட்சியில கொண்டு வந்தாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வேலைக்கு வேணும்னு. இந்த பிஹெச்இஎலுக்கும் நெய்வேலிக்கும் வேலைக்கான தேர்வு தமிழ்நாட்டுக்குள் வைப்பதா, இமாச்சல பிரதேசக்காரனும் ராஜஸ்தான்காரனும் பீகார்காரனும் எழுதி வரலாம்னு வைப்பதா? இதை யார் மாத்தினாங்க? பிற்காலத்துல மாத்தினாங்க. இந்த பிஹெச்இஎல், இந்த நெய்வேலி, ஆவடி டேங்க் ஃபேக்டரி, திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை எல்லாம் உருவாகும் பொழுது அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் வழியா தான் எடுத்தாங்க. அந்தந்த மாவட்ட அதுலயே அந்த எந்த மாவட்டத்தில் அந்த தொழிற்சாலை இருக்கோ அதுக்கு கூடுதல் விகிதமும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க நிறந்து வேலை பெறுவதற்கான ஏற்பாடாகத்தான் இதெல்லாம் வந்தது. காலப்போக்கில் அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து 90களில் தான் இது அனைத்து இந்திய தேர்வுன்னு வருது, அனைத்து இந்திய தேர்வு வைக்கிறாங்க. தமிழ்நாடு இப்போ திருவரம்பூர்ல, திருச்சி திருவரம்பூர்ல உள்ள பிஹெச்இஎல்லுக்கு இமாச்சல் பிரதேசக்காரன் ஏன் தேர்வு வருதுன்னு நான் கேட்கிறேன். அப்ப வைக்கிறதே அது அதுலேயே சூழ்ச்சி இருக்கல்லவா, அதுலேயே சதி இருக்கிறதுல. அவங்க ஊர்ல வைங்க, உத்தரப்பிரதேசத்தில் வச்சுக்கோங்க, உத்தரகாண்ட்ல வைங்க, இமாச்சல பிரதேசம் வச்சுக்க, அவனுக்கு அவன் மாநிலத்துல வைங்க. பிறகு எதுக்கு மொழி வழி மாநிலமாக பிரிச்சு பேசுறாங்க? ஒவ்வொன்றும் ஒரு தேசிய இனம், அந்தந்த தேசிய இனங்கள் தனித்தனியா இருந்தது. வெள்ளக்கார வந்து அவனுடைய பீரங்கி வலிமையை கொண்டு ஒன்றா பிணைச்சு போட்டிருக்கான். அவன் தனியா இருந்தால் என்னென்ன சுதந்திரம் அனுபவிப்பார்களோ அதெல்லாம் ஒன்னா இந்தியாவில் இருக்கும் என்றுதான் விடுதலை போராட்ட காலத்துல காந்தி அறிவித்தார், காங்கிரஸ் அறிவித்தது. அதுக்கு நேர் மாறா ஒரு நவல் பழ, அதாவது நவல் பட்டுன்னு ஒரு கிராமம், அதுல இருந்து துப்பாக்கி தொழிற்சாலை மத்திய அரசு, அதுல வந்து பீகார்காரன் வர்றதுக்கு தேர்வு வைக்கணுங்களா நீங்க? ஏன் தமிழர்கள்ட்ட ஆள் இல்லையா? தமிழர்ல தேர்வு வைங்க, அந்த மாதிரி தேர்வு வைங்கன்னு ஒண்ணு, தமிழ்நாட்டுல தேர்வு வைக்கணும், தேர்வு வெளியில வைக்க கூடாது. இரண்டாவது, இந்த தேர்வுல ஃப்ராடான ஃப்ராடு கையும் குழம்பா மாட்டிருக்கானுங்க.
உதாரணமா நான் சொல்றேங்க, இந்த துப்பாக்கி தொழிற்சாலை, திரும்ப சொல்றேன், துப்பாக்கி தொழிற்சாலை ஆவடி டேங்க் ஃபேக்டரி ரெண்டுலையும் ஆள்மாறாட்டம் பண்ணி தேர்வு எழுதினவங்க பிடிபட்டிருக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு இருக்கு. ஆள்மாறாட்டம் பண்ணி அதாவது எழுதின தேர்வு எழுதின ஒருத்தன், வேலைக்கு வந்த ஒருத்தன், வடநாட்டில் உள்ள கோச்சிங் சென்டர்ல அனைத்து இந்திய தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள், பல பயிற்சி மல்லங்கள் மையங்கள் தரகு வேலை பார்க்கறது தான். வினா விடைகளை முதலே வாங்கி தந்துருது. அதுக்கு மந்திரி வரலும் காசு போது ஏற்பாடு நடக்குது. அடுத்தது இதெல்லாம் தாண்டி இந்திக்காரன் எப்படியாவது போட்டுன்னு திணிக்கிறான். இப்ப ஒரு 4 ஆண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு அஞ்சல் துறையில, நம்ம அஞ்சல் துறையில தமிழ்நாடு அஞ்சல் துறைக்கு தேர்வு வச்சாங்க, அனைத்து இந்திய தேர்வு வச்சாங்க. அந்த அனைத்து இந்திய தேர்வுல தமிழ் மொழியும் ஒரு மொழி பாடம், அதுக்கு 25 மதிப்பெண். அதுல ஹரியானாக்காரங்க, ஹரியானாவில இருந்து எழுதின தேர்வு எழுதுவாங்க, 25க்கு 23 மதிப்பெண் வாங்குறாங்க. தமிழர்கள் தமிழ் பிள்ளைங்க எழுந்ததெல்லாம் 18 17 வாங்கிட்டு இருக்கு. எப்படா 25க்கு 25 வாரம் சில பேர் 23 மதிப்பெண் வாங்குறான்னு கண்டுபிடிச்சாங்க. அவனுக்கு தமிழே தெரியல, தமிழ்ல கையெழுத்து போட தெரியாது, அவன் தேர்வு எழுதி 23 மதிப்பெண் வாங்கிருக்கான். எல்லாம் ஃப்ராடு. அப்புறம் அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அதுக்கு துணையா இருந்தவெல்லாம் கைது பண்ணி அந்த அந்த தேர்வு முடிவுகளே ரத்து பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தமிழ்நாடு பாலிடெக்னிக், 2016ல் தமிழ்நாடு பாலிடெக்னிக் தமிழ்நாடு அரசு நடத்த தேர்வு வந்து அவன் கலந்துகிட்டு ஃப்ராடு பண்ணி 100க்கு மேற்பட்டவர்கள் வந்துட்டாங்க. அவங்க வடநாட்டுக்காரன் அந்த தேர்வு எழுதின பையங்க பார்த்து சொல்லி, அப்புறம் நாங்க அதுக்கு அந்த நம்ம சென்ட்ரல் பாலிடெக்னிக் தரமணியில தான் அதுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வச்சிருந்தாங்க. இது ஃப்ராடு, இதை நாங்க மறியல் பண்ணுவோம், நிறுத்துன்னு ஒண்ணு அறிவிச்சு நாங்க அந்த களத்துக்கே போக தயாரா இருந்தோம். நாளை மறுநாள் சரி சான்றிதழ் சரிபார்ப்பு என்றால் இன்றுக்கு மாலையில அந்த அந்த தேர்வு அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது, அது நிர்வாக காரணங்களா நிறுத்தி வைக்கப்படுகிறது. அப்புறம் அதுல கைதானாங்க பல பேர் தமிழ்நாட்டுக்காரங்க கூட கைதானாங்க, அந்த ஃப்ராடு கொத்து வச்சவங்க. இந்த தேர்வு எல்லாமே மோசடியா நடக்குது. இந்த மோசடியை மத்திய அரசு ஆதரிக்குது. எப்படியாவது இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்கு போகட்டும், தமிழ வேலையை பறிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அவன் பெரும்பாலும் மக்கள் தொகையா வரட்டும், இந்திக்காரன் போகட்டும் என்று இந்திய அரசு திட்டமிட்டு செய்வதனால் இந்த ஊழலுக்கு வந்து இந்திய ஆட்சியாக துணையா இருக்கிறாங்க. சின்ன ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க, என்னன்னா இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு தேர்வு வைக்கிறாங்க, அந்த தேர்வு அப்படிங்கிறது வெறும் தமிழகத்துல மட்டும் நடக்கிறது இல்ல, மற்ற மாநிலங்களையும் தேர்வுகள் அப்படிங்கிறது நடக்குது. அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தவராக இருக்கிறவங்க எழுதுறாங்க, கொள்றாங்க, அவங்களும் தேர்வாகிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வைக்கிறாங்க, அது திட்டமிட்டு வைக்கிறாங்க, திட்டமிட்டு வட இந்தியர்களை புகுத்துகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு அதீத கற்பனை போல இல்லைங்களா? நடைமுறை உண்மையோடு சொல்றேன். கர்நாடகத்துல போட்டிகளை பார்ப்போம், எழுதி சொல்லுங்க பார்ப்போம், மகாராஷ்டிரா எழுதி சொல்லுங்க பார்ப்போம். மத்திய அரசுல வந்து சட்டம் போட்டிருக்காங்க, கர்நாடகம், மகாராஷ்டிரம், குஜராத், இப்ப பாஜக மாநிலம் மத்திய பிரதேசம், அவரு சௌகான் சொல்லிட்டாரு, இங்க மண்ணின் மக்களுக்கு தான் வேலை எங்களுக்கு என்று. அரசு வேலை ஒன்னொன்னுக்கும் நான் சான்றோட சொல்றேன், கர்நாடகத்துல போய் உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம், இத்தனை பர்சன்ட், 100க்கு 90 பேருக்கு இந்திக்காரன போக சொல்லுங்க பார்ப்போம், முடியாது. மாநில அரசு சட்டம் வச்சிருக்காங்க, தனியார் துறையிலேயே பண்ண முடியாதுங்க. தயவு செய்து நீங்க எல்லாம் விசாரிச்சு கேளுங்க. இந்த தனியார் துறையில நான் எங்க தம்பி ஒருத்தன் இந்த பில்டர்ஸ் இந்த பெரிய கட்டுமான பணியில பிஇ படிச்சுட்டு அங்க வேலை பார்த்த பையன், நம்ம பையன் கர்நாடகத்துல, கர்நாடகத்துல அவங்க தொழிலாளிகளை சேர்க்கும் போது இத்தனை சதவீதம் கன்னடர்களை சேர்க்க வேண்டும் என்று விதிமுறை இருக்கு, அவங்க சேர்த்தா வேலை செய்யறாங்க. இன்னைக்கும் தனியார் துறையில இத்தனை சதவீதம் கன்னடர்களை சேர்க்க வேண்டும் சேர்க்கிறாங்க, விசாரிங்க உண்மையா இல்லையென்னு. குஜராத்ல ஒன்னே ஒண்ணு சொல்றேன், குஜராத்ல மண் மக்கள் வேலை சட்டம் இருக்கு, ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல எடுத்தாங்க ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு, அது என்ன 5-6 வருஷம் ஆச்சது, 115 பேர் எடுத்ததுல வெறும் 15 பேர் மட்டும்தான் குஜராத்தியை சேர்த்திருக்காங்க, பாக்கி எல்லாம் வெளி மாநிலம், குறிப்பா இந்திக்காரவங்க. அந்த தேர்வு எழுந்த பையங்க குஜராத்ல வழக்கு போட்டாங்க, அந்த அகமதாபாத் உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க, குஜராத்ல வழக்கு போட்டாங்க. இங்க வந்து எங்களுக்கு 1995 அவன் சொல்றான், 1995 மண்ணின் மக்கள் வேலை உரிமை சட்டம் இருக்கு, அது மத்திய அரசு பணியா இருந்தாலும் மாநில பணியா இருந்தாலும் தனியாரா இருந்தாலும் இருக்கு, அதுக்கு முரணாக இவர்கள் 100க்கு 115 பேருக்கு 100 பேர் எடுத்துட்டாங்க, இதை ரத்து பண்ணி எங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அந்த பையங்க வழக்கு போடுறான். குஜராத் அரசு பாஜக அரசு தன்னை இம்ப்ளீட் பண்ணிருக்கிறதுல அதுல தன்னை இணைத்து கொண்டு இந்த வழக்குன்னு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப மேற்கு வங்காளத்துக்கு போச்சுக்கலாம், போட்டு வாழ்ந்த மதர் டங் கட்டாயம், நேட்டிவ் சர்டிபிகேட் இருக்கணும், நீ எந்த பேர் வந்தாலும் சரி இங்க வேலைக்கு வர முடியாதுங்கிறான் கட்டாயம். இங்க எல்லாம் அவுத்து விட்டாச்சு, திறந்து விட்டாச்சு, நாங்க தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். அந்த மாநிலங்கள் இருக்குல்ல, இந்திய தேசியம் பேசக்கூடிய மாநிலம், சர்வதேசியம் பேசக்கூடிய மாநிலம், பாஜக ஒரே தேசம் ஒரே மொழி, அந்த மாநிலத்தில் உள்ள சட்டத்தை ஏன் தமிழ்நாட்டுக்கு நீ மாநில கட்சியா இருக்கீங்க திமுக அதிமுக ஏன் கொண்டு வரலன்னு நான் கேக்குறோம். இப்ப இன்னும் 2016ல் தமிழ்நாடு அரசு டிஎன்பிசிலே திருத்தம் கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு மாநில தேர்வாணையத்தை திருத்தம், என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க 2016ல், ஜெயலலிதா அம்மாவும் இருக்காங்க, என்ன திருத்தம் கொண்டு வர்றாங்க,
இந்தியா முழுக்க விண்ணப்பிக்கலாம், நீங்க வரலாம், தேர்வு எழுதலாம். எங்க தமிழ்நாடுல வட்டாட்சியர் அலுவலகத்துல எழுத்தர் வேலை பாக்குறதுக்கு, கிராம நிர்வாக அதிகாரி வேலை பாக்குறதுக்கு இந்த தேர்வு நீங்க எழுதலாம். இந்தியா முழுவதும் உள்ளவங்க எல்லாம் எழுதலாம், நீங்க எழுதலாம். தமிழ் தெரியணும்னு முன் நிபந்தனை கிடையாது. நீங்க வேலையில சேர்ந்த பிறகு 2 ஆண்டுகள்ல தமிழ் கற்றுக்கொண்டா போது கத்துக்கலாம். திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயும் உண்டுங்களா? இவங்க எல்லாம் மண்ணின் மக்களுக்காக, இல்ல மாநிலத்துக்காக, இனத்துக்காக அதை இன்னைக்கு நினைக்கிறாங்களே. அதை புரிஞ்சுக்க முடியல. என்னோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு இப்ப நீங்களே ஒரு உதாரணத்தை ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. அந்த இடத்துல அந்தந்த மாநிலங்கள்ல அந்த மாநிலத்தினுடைய மாணவர்களே வந்து கேஸ் போடுறாங்க அப்படின்னும் போது, தமிழ்நாட்டுல நீங்க குறிப்பிடுற அந்த இடங்கள்ல தேர்வு நிறைய பேர் மாணவர்கள் எழுதியிருந்தாங்கன்னா, மாணவர்களே முறை இல்லாம தமிழ் தேசிய பேரி முறை எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க? தமிழ் மாணவர்கள் எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். இருக்கு இருக்கு, மாணவர்கள் எல்லாம் வழக்கு, தேர்வர்கள் கேண்டிடேட்ஸ் அவங்க வழக்கு போட்டுதான் வேற நிறுத்தப்பட்டிருக்கு. அவங்க வழக்கு போட்டு அரசு கொண்டு போய் தான், இப்ப பாலிடெக்னிக்கா இருந்தாலும் சரி, இந்த துப்பாக்கி தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, அவன் தானா கண்டுபிடிக்கல. தேர்வு எழுதுறவங்க கண்டுபிடிச்சு வழக்கு போட்டு மனு போட்டு புகார் பண்ணி அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க தலையிடுறாங்க. இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப டிஎன்பி இந்த பாலிடெக்னிக்ல அந்த பையங்க எல்லாம் எம்டெக் படிச்ச பையங்க, அவங்க எல்லாம் தேர்வு எழுதி அவங்களுக்கு கிடைக்கல, தேர்வு ஆகல. அவங்க எல்லாம் லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க, இந்த பேர்லாம் பாருங்க, பாஸ் பண்ற, அதாவது யார் யார் வெற்றி பெற்றாங்க என்ற பய போடும்போது, பட்டியல் போடும்போது அந்த தேர்வு எண் இருக்குல்ல நம்பர், அதை மட்டும் போட்டாங்க, பேர் போடல. பேர் போட்டா கண்டுபிடிச்சு உண்டு. இந்த பையங்க இணையதளத்துல போய் அந்த நம்பரை வச்சு அவன் பேரை போட்டா கிஷோர், தேசாய், கீசாய், சர்மா இந்த பேரெல்லாம் இருக்கு. அப்பதான் இவன் மேல அந்தந்த மாநிலம் எடுத்து அந்த பையங்க வந்து அம்பலப்படுத்தி மனு போட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனால தலையிடுறாங்க, தலையிடாம இல்ல. ஆனா பொதுவா ஒரு வாதம் வைக்கப்படுகிறது, தமிழக மாணவர்கள் பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரயில்வே துறை ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருக்கக்கூடிய பணிகளுக்கு எல்லாம் அதிகமா எழுதுறதே கிடையாது, அதனாலதான் குறைந்த படிப்பு வந்து தேவைப்படுவதனால மற்ற மாநில மக்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருக்கு. இதை நீங்க ஏற்கிறீங்களா ஐயா? மிக மிக பொய்யான வதந்தி இது, பொய், திட்டமிட்ட பொய், கோயபல் பிரச்சாரம். நம்ம பையங்க நிறைய பேர் போடுறாங்க. உதாரணமா நான் சொல்றதுன்னா, இவங்க தேர்வு விளம்பரம் செய்யறாங்கல்ல, தேர்வுக்கு விளம்பரம் செய்யறாங்கல்ல, ரயில்வே எடுத்துங்க, ரயில்வேக்கு விளம்பரம் செய்யறது வந்து தமிழ்நாட்டு பத்திரிகைகள் முதல்ல விளம்பரம் செய்யறது இல்லைங்க, வடநாட்டு பத்திரிகைகள் விளம்பரம் செய்வாங்க, ஹிந்தி பத்திரிகை, இங்கிலீஷ் பத்திரிகை வடநாட்டுல. கடைசி நேரத்துல அது கடைசியில முடிய போறதுக்கு 1 வாரம் 5 நாள் 6 நாள் இருக்கும்போது இங்க சொல்லுவாங்க, அதுவும் ஆன்லைன்ல விண்ணப்பம் என்பாங்க. அது வந்து ஹேங் ஆயிடுச்சு, விண்ணப்பம் போட முடியல. ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறோம், 3 ஆண்டுக்கு முன்னாடி வந்து அட்டஸ்டேஷன் இல்லை என்பதற்காக 2.5 லட்சம் மனுக்கள் தமிழ்நாட்டு பையங்க தேர்வு விண்ணப்பம் போட்டவங்களுக்கு மறுத்துட்டாங்க. தேர்வு எழுதுறதுக்கு அட்டஸ்டேஷன் வாங்கணும்னு இல்ல, அதுல இவங்க இவங்களுக்கு கொடுத்த விளம்பர அந்த விளக்க விண்ணப்பத்துல இல்ல அட்டஸ்டேஷன், இவங்க படிச்சதுக்கு அட்டஸ்டேஷன் வாங்கணும், அட்டஸ்டேஷன் வாங்கணும், ஆன்லைன்ல பண்ணும்போது அட்டஸ்டேஷன் வாங்கணுங்கிறது அவங்களுக்கு இல்ல, நேரா கொடுத்தா தான் அட்டஸ்டேஷன், இது ஆன்லைனுக்கு அட்டஸ்டேஷன் வேண்டியதுன்னு நினைச்சிட்டு பையங்க அட்டஸ்டேஷன் எல்லாம் போட்டாங்க தகுதி. அந்த ஒரு காரணத்துக்காக 2 லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு, தமிழ்நாட்டு விண்ணப்பங்கள் பெரிய பிரச்சாரமாயி பெரிய விவாதம் நடந்து தமிழ்நாடு நடந்துச்சு 3 ஆண்டுக்கு முன்னாடி. அட்டஸ்டேஷன் இல்லைன்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, அது சரியா தவறாங்கிறது அடுத்தது இருக்கட்டும், அது அது அதை நிராகரிச்சே தப்புங்கிற என் கருத்து, அது கூட மாறுபட்ட கருத்து இருக்கட்டும். 2 லட்சத்துக்கு மேல நம்ம பையங்க போட்டுக்காங்கிறது சான்று சொல்றேன், 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பையங்க அதுல பாதிக்கப்பட்டாங்க. கேட்டு பாருங்க நம்ம பையங்க, இந்த ஒரு அட்டஸ்டேஷன் இல்லை என்பதற்கு அவங்க சர்டிபிகேட்ல அட்டஸ்டேஷன் வாங்கி ஆன்லைன்ல பண்ணலங்கிறதுக்காக அப்போ போடாம இருக்காங்களா? இந்த ஆர்ப்பாட்டங்களை யார் அவங்க தானே தொடங்குறாங்க. இப்ப நீங்க பாருங்க, இந்த ஆக்ட் அப்ரண்டிஸ் நம்ம பையங்க ஒரு 2 ஆண்டு கொடுக்குறாங்க, ரயில்வேல பயிற்சி 2 ஆண்டு கொடுக்குறாங்க. 2 ஆண்டு பயிற்சி முடிச்சவங்களுக்கு அவங்க வேலை கொடுக்கறது இல்லை, முதல்ல அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 100க்கு 100 யார் அவங்க அப்ரண்டிஸ் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்ல கேரக்டர் மத்தவங்க நல்லா இருக்கு, 100க்கு 100 வேலை ஏற்றிட்டு இருந்தாங்க. அதை முடியாது அதுன்னு சொல்லி அதை பிரச்சனை பண்ணி மாத்தி என்ன பண்ணாங்க, கிடையாது அதெல்லாம் அப்ரண்டிஸ்க்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போய் போராடி இந்த பையங்க எல்லாம் முயற்சி பண்ணி ரயில்வே அமைச்சர் இந்த சுரேஷ் எல்லாம் இருந்தார், அவங்க எல்லாரையும் பார்த்து 20 விழுக்காடு அப்ரண்டிஸ் படித்த பையங்களுக்கு கொடுக்கறது வந்து கொண்டு கொண்டு வந்தாங்க. ஒரு வழக்கு ஒன்று நடந்து அது அது ஒரு விஷயம், அந்த வழக்கு இருக்கட்டும். 20% வந்து அட்ட அப்ரண்டிஸ் பையங்களுக்கு கொடுக்கறது, பழகுனர் பயிற்சி பெற்றவங்களுக்கு 20% கொடுக்கறதுன்னு ஒண்ணு, பழகுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு இந்த ரயில் தொடர்வண்டி துறையில முடித்தவங்களுக்கு 20 விழுக்காடு கொடுக்கறதுன்னு ஒரு விதி இன்னைக்கும் இருக்கு. அந்த 20 விழுக்காடும் தமிழ்நாட்டு பிள்ளைகள் கிடைக்கிறது இல்லைங்க, தமிழ்நாட்டு பிள்ளைகள் 10,000 15,000 பேர் பழகுனர் பயிற்சி முடிச்சுட்டு இருக்காங்க, கொடுக்கறதே இல்லை. அதுல வந்து பாருங்க, இது வரைக்கும் அதுல வந்து வேலை கிடைக்காம வெறக்கடி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க அப்ரண்டிஸ் பழகுனர் பயிற்சி முடிச்சு 16 பேர் சார்ஜ் பாருங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டது 16 பேர்,
ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நம்ம ஐசிஎஃப் வாசல்லே தற்கொலை கொண்ட ஒரு பையன், அங்கெல்லாம் போனோம், எல்லாரும் வந்தாங்க, தமிழ் அன்சாரி திருமாவளவன் எல்லாரும் வந்தாங்க. ஒருத்த பையன் தற்கொலை பண்ணிட்டான், ஆக்ட் அப்ரண்டிஸ் முடிச்ச பையன் வேலை கிடைக்காம விரக்தியில அந்த வாசல்லே தற்கொலை பண்ணிட்டான். அது மாதிரி 16 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. நம்ம பையங்க போறது இல்ல போறது இல்லைன்னா என்ன வேலை கிடையாது, ஏமாத்துற வேலை. ரொம்ப பிஇ படிச்சுட்டு எங்க பிஇ எங்க பிடெக் படிச்சுட்டு செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டாங்க பசங்க. 2 சான்று சொல்ல உங்களுக்கு, உயர்நீதிமன்றத்துல துப்புரவு தொழிலாளிக்கு எடுத்தாங்க 8வது படிச்ச தகுதி என்று. பிடெக் படிச்ச பசங்க போட்டாங்க நூத்துக்கு மேல பத்திரிகை எல்லாம் வந்துச்சே. படிச்சோம் அது மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கு எவன் வரலங்கிறான் பையன், என்ன வேலை செய்ய வரலங்கிறான். இது நம்மள ஏமாத்த நம்ம வஞ்சிக்கிறவங்க இது மாதிரி சொல்ல ஒரு பொய் காரணம், ஒரு சூழ்ச்சி சதி. இது ரொம்ப முக்கியமான தரவுகளோட முக்கியமான குடச்சல்களை முன் வச்சிருக்கிறீங்க, அரசுக்கு கோரிக்கையும் வச்சிருக்கிறீங்க. என்னோட இறுதியான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இந்த ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டு விளை தமிழருக்கு அப்படின்னு தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ் தேசிய வழியில் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நாங்களும் தமிழ் தேசியவாதிகள் தான், தமிழ் தேசியத்தை நாங்கள் ரொம்ப தீவிரமாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதே போன்றது ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. ஆனா அவர்கள் உங்கள்ட்ட ஒரு இடத்துல வேறுபட்டு நின்னாங்க. நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கே அப்படின்னு ஒரு வேர்ட் அவங்க ரொம்ப தெளிவா காயின் பண்றாங்க. அதை குறித்து நான் விடுதலை சிறுத்தைகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட நம்ம கேள்வி நான் எழுப்பியிருந்தேன். அப்ப என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து தமிழ் தேசியத்திலேயே நாங்க தூய்மைவாதிகள் கிடையாது, நாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிற கோரிக்கை தான் சரியானதை நாங்க நினைக்கிறோம். அவருடைய கோரிக்கைக்கு நாங்க வந்து வலு சேர்க்க முடியாது, தமிழ்நாட்டு வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கேன்றதா சரின்றாரு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்ப தமிழ்நாடுங்கிற பேரை மாத்திடலாமே, தூய்மையா அது இல்லாம தமிழ்நாடுங்கிற பேரையும் மாத்திடலாமே. எதுக்கு தமிழனை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு மாநிலமா அது இருக்கணும், அதையும் மாத்துறதுக்கு அவங்களை முயற்சி பண்ண சொல்லுங்க. அதாவதுங்க, சட்டப்படி வந்தது மொழி வழி மாநிலங்கள் தான் இதுக்கு. நிச்சயமா மொழிவாரி மாநில அமைப்புன்னு காங்கிரஸ்காரவங்க பல தீர்மானம் நிறைவேற்றி சுதந்திரத்துக்கு போகுது சட்டமாயி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 என்று வந்து வந்திருக்கு. அது எதுக்கு வந்திருக்கு, மொழியைத்தான் கணக்கில் எடுத்தாங்க. எல்லை பகுதிகளில் இத்தனை விழுக்காடு தமிழ் பேசுனா அது தமிழ்நாட்டோட, இத்தனை விழுக்காடு தெலுங்கு பேசுனா அது ஆந்திரத்தோட, இத்தனை விழுக்காடு மலையாளம் பேசுனா அது கர்நாடகா கேரளத்தோட. அதுனா அல்ல தப்பு நடந்திருக்கு, அது அது பிரச்சனை இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். அது தப்பு நடந்திருக்கு, மொழியைத்தானே எடுத்தாங்கிற. இந்திய அரசு ஒத்துக்கொண்டாலும் இந்திய அரசு ஒத்துக்கொண்டாலும் நம்முடைய சகோதரர்கள் விடுதலை சிறுத்தை சகோதரர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்கன்னா எனக்கு வியப்பா இருக்கு. இந்திய அரசு மொழி வழி மாநிலம் என்று அரசு சட்டப்படி வச்சிருக்கு, ஆனா தமிழர்கள்ங்கிறோம். தமிழர்கள்னு சொல்வதிலே என்ன வருதுன்னா, பெரும்பான்மையை சொல்லி சொல்லும் பொழுது இப்ப வேற்றுமொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க. 400 வருஷம் 500 வருஷம் 300 வருஷம் எல்லாம் இங்க தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் தங்களை தமிழர்களா கருதுறாங்க, அவங்களையும் சேர்த்தா நாங்க சொல்றோம், அவங்களெல்லாம் அயலாரா கருதல. எனவே பெரும்பான்மையை வச்சு தமிழர் தமிழர்னு பேசுறது வழக்கமா இருக்கு. அப்படின்னா இப்ப அவருடைய நம்முடைய தோழர் திருமாவளவனுக்கு வந்து எழுச்சி தமிழருங்கிறாங்களே, அதையா வச்சிருக்காங்க அப்படி. அவருக்கு எழுச்சி தமிழர்னு எழுதுறாங்களே, அது என்ன கேளுங்களேன் அப்படி, அது வச்சுக்கலாம் அப்படி. அது ஒரு வந்து ரொம்ப தூய்மைவாதமா இருக்கு, அது எழுச்சி தமிழர்னு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தூய்மைவாதமா இருக்கு. ஏன் அதை வச்சுட்டு இருக்காங்க, அதையும் கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க, அது சரியில்லை. நம்ம எனக்கு ரொம்ப நெருங்க நல்ல தோழர் ரவிக்குமார் அதுதான் நிலைமையில சொல்றாரு, அது அது வாதம் சரியில்லை. தமிழர்கள் நம்ம தமிழ்நாடு மொழி வழியாக இந்திய அரசு சட்டம் அங்கீகரித்து காங்கிரஸ் அரசாலேயே பிரிக்கப்பட்டது மொழி வழி மாநிலம். அதை விட்டுட்டு அதுல ஏதோ தமிழர்னு சொன்னாக்க நாங்க வந்து ரொம்ப தூய்மைவாதி வந்து, அது அதாவது இது என்னன்னு சொல்றது ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஐயா? உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல அவங்க இருக்கிறாங்க அனைத்து மொழி பேசக்கூடியவங்க இல்லையா? அப்படி அப்படி போனீங்கன்னா தமிழர்களை கைவிடுறீங்கன்னு இருக்கும். தமிழர்களை கைவிட்டுட்டு பிற மொழி பேசுவவங்களை தாஜா பண்ணிக்கிட்டு போகலாம்னு நினைக்கிறீங்க, உங்க சொந்த இனத்தை நீங்க கைவிடுறீங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு மொழி வழி மாநிலத்தையே ஒரு மொழி வழி மாநிலத்தையே மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க இந்திய ஆளும் வர்க்கம் ஏற்றுக்கொண்ட இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்ட மொழி வழி மாநிலத்தையே நீங்க மறுக்கிறதா அர்த்தம். நிச்சயமாங்க ஐயா, தொடர்ந்து பலவிதமான போராட்டங்களை தமிழ் தேசிய பேரியக்கம் கையில் எடுத்திருக்கிறது. உங்களுடைய போராட்டங்களும் உங்களுடைய எண்ணங்களும் ஈடேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.